ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் வந்து ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தேன். அப்படி ரோட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா அந்த ரோட்டுக்கு சைடில் ஃபுல்லாக தொட்டாச்சினிங்க செடியாக இருந்தது. ஒரு தொட்டாச்சினிங்க செடியை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், அதனோட இலைகளை தொடுவோம், அது அந்த இலைகள் சுருங்கும் அதை பார்ப்போம். நானும் அதே மாதிரி போய் அந்த இலைகளை தொட்டேன், அந்த இலைகள்லாம் சுருங்கிச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அங்கே இருக்க செடிகளோட இலைகள்லாம் கொஞ்ச நேரம் தொட்டுட்டு திரும்ப நான் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நடக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு வந்து ஒரு சந்தேகம் ஒன்று வந்தது, எப்படி அந்த தொட்டாச்சினிங்க செடி அதனோட இலைகளை தானாக சுருக்குது, அதுவும் நம்ம போய் தொடும்போது? இதுக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் தேடி படித்தேன். அப்படி நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தொட்டாச்சினிங்க செடி நம்ம போய் தொட்டால் அதனோட இலைகளை சுருக்குது, அதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் காரணம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட கேள்விக்கு திரும்ப வரத்துக்கு முன்னாடி இந்த தொட்டாச்சினிங்க செடியை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். இந்த தொட்டாச்சினிங்க செடியோட உண்மையான தமிழ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொட்டாச்சுருங்கி. இந்த தொட்டாச்சுருங்கி அப்படின்ற வார்த்தை தான் பேச்சு உலகில் மருவி தொட்டாச்சினிங்கி அப்படின்னு நம்ம இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு செடிகளுக்குமே ஒவ்வொரு பொட்டானிக்கல் நேம் இருக்கும். அதே மாதிரி இந்த செடியோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிமோசா பியூடிகா. ஆங்கிலத்தில் இந்த செடிக்கு எக்கச்சக்கமான பேர்கள் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஆக்ஷன் பிளான்ட், ரிஃப்ளெக்ஸ் பிளான்ட், ஷை பிளான்ட், ஷேம் பிளான்ட், டச் மீ நாட் பிளான்ட் அப்படின்னு நிறைய பேர்கள் சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இந்த அறிவியல் காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டர்கர் பிரஷர்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். இப்போ நம்மளோட உடம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து லட்சக்கணக்கான செல்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஒரு செல்லை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த செல்லை சுற்றியும் செல்வால் அப்படின்ற ஒரு ப்ரொடெக்டிங் லேயர் இருக்கும். அந்த செல்லுக்குள்ளார ஃப்ளூயிட் அப்படின்றது இருக்கும். இந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த செல்வால் மேலே ஒரு ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். அப்படி எக்ஸர்ட் பண்ணும்போது அந்த செல்வால் அப்படின்றது எக்ஸ்பாண்ட் ஆக ட்ரை பண்ணும். அதனால் அந்த செல் அப்படின்றது ஸ்டிஃபாக இருக்கும். இந்த ஃப்ளூயிட்னால அந்த செல்வாளுக்கு வரக்கூடிய ப்ரெஷரை தான் டர்கர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியோட இலைகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதனோட அடிப்பகுதியில் பல்மோனி அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய செல்ஸில் டர்கர் ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும். இந்த டர்கர் ப்ரெஷரின் காரணமாக தான் அந்த லீவ்ஸ் அப்படின்றது ஸ்டிஃபராக இருக்குது. இப்போ நம்ம போய் தொடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்லில் இருக்கக்கூடிய டர்கர் ப்ரெஷர் அப்படின்றது குறையும். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் அப்படின்றது லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி லூஸ் ஆக ஆரம்பிக்கும்போது டர்கர் ப்ரெஷர் அப்படின்றதும் குறைய ஆரம்பிக்கும். அந்த ஃப்ளூயிட்ஸ் கம்ப்ளீட்டாக லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த டர்கர் ப்ரெஷர் அப்படின்றது ஜீரோ ஆயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இலைகளுக்கு ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்டிஃப்னஸ் அப்படின்றது குறைய ஆரம்பித்தோடனையும் அந்த இலைகள் சுருங்க ஆரம்பிச்சிருது. அப்படி சுருங்கி இருக்கக்கூடிய இலைகளை ஒரு ரெண்டு மணி நேரமும் ஒரு மூணு மணி நேரமும் கழித்து நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, அது திரும்ப ஸ்டிஃபராக இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ஸ் வந்து வாட்டரை திரும்ப அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சோன்னே அந்த செல்ஸுக்கு அந்த வாட்டர் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிச்சிடும். திரும்ப அந்த டர்கர் ப்ரெஷர் வந்துடும். திரும்ப அந்த லீவ்ஸ் அப்படின்றது ஸ்டிஃபர் ஆயிடும். இந்த செடிகளுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக சித்தா அண்ட் ஹோமியோபதியில் இந்த செடியோட இலைகளையோ தண்டுகளையோ வேர்களையோ பயன்படுத்தி பல்வேறு நோயை குணப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பிளட் கிளாட்டிங் அண்ட் மூன் ஹீலிங், அதாவது நம்மளோட ரத்தம் அப்படின்றது உறையணும் அப்படின்னாலோ, இல்லை வந்து நமக்கு ஏற்பட்ட புண் அப்படின்றது சீக்கிரமாக ஆகணும் அப்படின்னாலோ, அந்த மாதிரியான இடங்களில் இந்த செடியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பைல்ஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த செடியோட இலைகளை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலிகளுக்கு கூட இந்த செடியோட இலைகளை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. முக்கியமாக பெண்களுக்கு மென்சுரல் ப்ராப்ளம்ஸ், அதாவது மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காகவும் இந்த செடி பயன்படுது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் தொட்டாச்சினிங்க செடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் அண்ட் மருத்துவ குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அகாடமி ஃபார் இன்ஜினியர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.